ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் வெல்கம் டு ஆர்ஜி கோதர். இன்னைக்கு நமக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்க கேஎஃப்சி பக்கெட் சிக்கன். இது வேற யாரும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் நமக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டு ரொம்ப ஆர்வமாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சாப்பிட்றலாம் கண்டிப்பா, இல்லனா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபீல் பண்ணுவாங்க. யாரை நம்ம ஃபீல் பண்ண வைக்க கூடாது மச்சி. கண்டிப்பா அது சாப்பாடு விஷயத்துல ஃபீல் பண்ண வைக்க கூடாது. சோறு தான் ரொம்ப முக்கியம். இஸ் ஆர் பெஸ்ட், சோர் இஸ் பெஸ்ட். கரெக்ட். ரெண்டே சொல்லிட்டு தான் நான் சொல்லல. கேஎஃப்சி சிக்கன் கூட ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒருத்தங்க ஃப்ரீயா வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது இன்னும் வேற லெவல்ல நல்லாவே இருக்கும். இந்த லெக் பீஸ் இல்ல அண்ணுக்கு தென் பண்ண மாட்டேங்குது. செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு கூச்ச சம்பவம் பிடிக்காத பிடிக்காத சொல்லி நாலாவது ரவுண்ட் நீ போக போற. செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கடிச்சிருக்க. பட் இவங்க பாத்தீங்கன்னா நாலாவது ரவுண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. கோழிக்காள் அவ்வளவுதான். சீக்கிரம் சாப்பிட மாதிரி ஏன் பேசிட்டே இருக்க? சாப்பிடும் போது பேசக்கூடாது, சாப்பிட முடிச்சுட்டு பேசிக்கலாம். ஓ, அதனாலதான் என்னோட செகண்ட் ரவுண்டே ஃபுல் ஆகாம இருக்கா? ஆமா கண்டிப்பா. அடுத்து இது ட்ரை பண்ண போறேன். திஸ் இஸ் சூப்பர். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் ஃபீ எப்பவுமே ஃபுட் வைக்கும்போது தண்ணி வை மச்சி. இருந்ததா என்னன்னா சாப்பிடும்போது தண்ணி பார்த்து குடிச்சிட்டேன்னா அப்புறம் எப்படி நீ வின் ஆக முடியும்? என்ன நட்புக்கு ஒரு செலவு வைக்கணும்னா உனக்கு தான் மச்சி வைக்கணும். ப்ளீஸ் எங்கே வைக்கிறேன்னு மட்டும் கன்வே பண்ணிடு. நம்ம உக்கட பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி வச்சிடலாம். ஓகேவா? அது ஒரு தண்ணி வைக்கிறதுக்கு எப்படி ஒரு சமாளிஃபிகேஷன், இது யாராலையும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து வேற லெவல் தான். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரியா என்னால பார்த்த நான் அந்த ரெண்டாவது பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியல. இல்ல மச்சி, நீ வந்து நாலாவது ரவுண்டுக்கு போய். அதாவது இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அவங்க நேத்து நைட் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் நான் சாப்பிடல. அடி பாவி, அப்ப சொல்லிட்டீங்களால நானும் சாப்பிட்டேன். அதுக்காக வந்து நான் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மள நான் ஃப்ரெண்டு வந்து அவ்வளோ சொல்லும் போது அதுக்காக வந்து இன்னைக்கு நான் எதுவுமே சாப்பிடல. சிக்கனை தான் வந்து சாப்பிட்டேன், அதனால நான் இவ்வளோ சாப்பிட முடிஞ்சது. ஓகே, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது அப்படியே எனக்கு ஃபார்வர்ட் பண்ண மாட்டியா? ஸோ நானும் வந்துட்டு நைட்லேருந்தே சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம யாரையும் சேர்த்திக்கிறதா இல்லை. அப்படி போய் ஸோ அதனால் எனக்கு தகவல் வந்தனால உளவுத்துறையிலேருந்து எனக்கு தகவல் வந்துருச்சு. உளவுத்துறையில சாப்பிடல. ஓகே ஓகே, அதனால் என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடிச்சது. படுத்தி பார்க்க கூடாது, கஷ்டப்படுத்த கூடாது, கஷ்டப்படுத்த கூடாது. சிக்கனை இவ்வளோ நேரமா கஷ்டப்படுத்துறீங்களே பாஸ். ஏன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாவமா வாங்கி கொடுத்தவரே ஃபீல் பண்ணுவாரு. கோழியே அவனை எலும்ப கூட விட்டு வைக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா வந்து அவங்க சொல்லி அவங்களா பண்ண டாஸ்க் இது.
அப்படியா இது எனக்கு சொல்லவே இல்ல கிஃப்ட் இல்ல அவங்க சொன்னாங்க கிஃப்ட்டும் பண்ணாங்க நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணுங்க ஓகே அப்ப நீங்க vlogஏ பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி சொல்லி அவங்க பண்ணி சொல்லி நமக்கு வந்து இது ஸ்பான்சர் பண்ணாங்க பேசிருக்கே அது ஃபுல்ஃபில் பண்ணிரேன் இங்க பார்த்தேனா ஒரு பிளாத்ரா அது என் ஃப்ரெண்ட் குடுக்கலாம்னு இருக்கேன் எனக்கா ஆமா ஏன்னா இன்னைக்கு வந்து சிக்கன் நான் தான் வந்து அதிகமாக சாப்பிட்டேன் வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்ச ஆயிட்டு இது கண்டிப்பாக ஸோ அதனால் என் ஃப்ரெண்டுக்கு வந்து இதை நான் கொடுத்துடலான் இருக்கேன் இல்லைன்னா எனக்கு ஸ்டமக் பெயின் ஆயிரும் பட்னி இங்க பாத்தீங்கன்னா மயோனைஸ் இருந்த தடவை தெரியாம பண்ணி வச்சிருக்காங்க இல்ல பக்கெட்ட காலி பண்ண மக்களே ஒரு பீஸ் வச்சிருக்க நம்ம ஃப்ரெண்டுக்காக இப்படி வரும் தெரியும் அதனால ஒரு பீஸ் வச்சேன் இப்ப பாத்தீங்களா அதனால வச்சிருக்காங்க அப்படி இல்ல என் ஃப்ரெண்டுக்காக வச்சிருக்கேன்னு சொன்னா நீ விடுதி அமைச்சி க்ளோஸ் பண்ணிடலாமா கண்டிப்பா ஷட்டர் க்ளோஸ் பண்ணி ஆகணும் அவங்க எகெயின் பிஸி ஆகிட்டாங்க பொடி கூடி வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பிட்டுட்ருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு கூடி நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து ஃபீல் பண்ண விடக்கூடாதுன்னு தான் அண்ட் தேங்க்யூ சார் ரொம்ப வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மொக்கையாக இருந்துச்சா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இல்லைடா நீ வந்து சொன்னீல பிளான் எல்லாம் பண்ணல வச்சு நீ மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்க ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் ஆகட்டும் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஓகே நமக்கு கேஎஃப்சி சிக்கன் வரும் அப்படிங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு நல்லா பண்ற கடைசியில நல்லாவே பண்ணி இங்க பாத்துட்டு ஒரே ஒரு பீஸை மிச்சம் வச்சுட்டு அதுவும் என் ஃப்ரெண்டுக்கு அந்த அதிர்ச்சி இருந்து அவன் இன்னும் மீண்டு வரவே இல்லை பக்கெட்டை பார்த்து பார்த்து ஷாக் ஆகும் கண்டிப்பா நம்ம சமைக்கும் போதே நீ என்ன பண்ணுவேன்னா ஓகே வெந்துருச்சா அப்படின்னே ஒவ்வொரு மத்திய தூக்கி உள்ள போடுவேன் பட் அது மீன் தானே கூட்டத்தில் கட்டு சோ தவக்க கூடாது மச்சி ரகசியத்தெல்லாம் சொல்லக்கூடாது மச்சி இல்ல உண்மையை சொல்றதுல தப்பில்ல இவ்வளவு நேரம் எங்க மூக்கையெல்லாம் வந்து தாங்கி பிடிச்ச ஆமா இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிகள் பல என்ன ஒரு பெருந்தன்மை நம்ம ஃப்ரெண்ட் ஏத்துக்குவா ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் பை